அனைவருக்கும் வணக்கம். இது ஆதினி உலகம். நான் ஆதினி. கதை சொல்லும் நேரம். இன்றைய கதை, தவறான முடிவு. ஒரு ஊரில் 10 விவசாயிகள் இருந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் தத்தம் நிலங்களில் உழவு வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது வானம் இருட்டி கொண்டு வந்தது. பயங்கர மின்னலுடன் இடி இடித்தது. பயந்து போன அவர்கள் பக்கத்தில் இருந்த ஒரு பாழடைந்த மண்டபத்தில் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். வெகு நேரமாகியும் மின்னல் வெட்டுவதும் இடி இடிப்பதும் நிற்கவில்லை. அவற்றின் உக்கீரம் வேறு அதிகரித்து கொண்டே போனது. பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்த விவசாயிகளில் ஒருவன், நம்மிடையே ஒரு மகாபாவி இருக்கிறான். அவனை குறிவைத்துதான் கடவுள் இடியையும் மின்னலையும் ஏவியிருக்கிறார். அந்த பாவியை வெளியே அனுப்பிவிட்டால் மற்றவர்கள் பிழைத்து கொள்ளலாம் என்று சொன்னான். மற்றவர்களும் இதனை ஆமோதித்தார்கள். இத்தனை பேரில் அந்த பாவியை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது என்று விவாதம் நடந்தது. விவாதத்தின் முடிவில் தீர்ப்பை கடவுளிடமே விட்டுவிடுவது என்று முடிவாயிற்று. அதன்படி அனைவரும் தத்தம் தொப்பிகளை கையில் பிடித்து கொண்டு தொப்பியை மலையில் நீட்டுவது என்று முடிவாயிற்று. அனைவரும் தத்தம் தொப்பிகளை மலையில் நீட்டினார்கள். பயங்கரமான இடி முழக்கத்துடன் ஒரு மின்னல் வெட்டியது. அதில் ஒரு விவசாயியின் தொப்பி மட்டும் எரிந்து சாம்பலாகியது. மற்ற 9 விவசாயிகளும், இவன்தான் பாவி, இவனை முதலில் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளு என்று கத்திக்கொண்டே அவன் மேல் பாய்ந்தனர். அந்த விவசாயி கெஞ்சி கதறி தான் அப்பாவி என்று மன்றாடினான். மற்றவர் யாரும் காதில் போட்டுக்கொள்ளவில்லை. அவனை பலவந்தமாக கழுத்தை பிடித்து வெளியே தள்ளினர். அவன் கதறிக்கொண்டே மலையில் ஓடினான். அப்போது அதி உக்கிரமாக ஒரு மின்னல் தாக்கி இடி இடித்தது. ஓடிக்கொண்டிருந்த விவசாயி அதிர்ச்சியில் உறைந்து நின்று விட்டான். சற்று நேரத்தில் நிலைக்கு திரும்பி மண்டபத்தை திரும்பி பார்த்தான். மண்டபத்தில் இடி விழுந்து நொறுங்கி கிடந்தது. ஒரு புண்ணியவானின் புண்ணிய பலத்தால் தப்பித்திருந்த 9 விவசாயிகளும் அவனை வெளியே தள்ளி பாதுகாப்பை இழந்து பரிதாபமாக கருகி செத்து போய்விட்டனர். நன்றி.